பொதிகையின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி செய்திகளை காணலாம். இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு மற்றும் அரசு உயரதிகாரிகள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசுத்துறையின் செயல்பாடும் பொதுமக்களின் எண்ணமும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், இயற்கையை எதிர்கொள்ளும் மனநிலையை மக்களுக்கு முதலில் உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், பேரிடர் காலங்களில் நன்கு சேவையாற்றக்கூடிய தன்னார்வ தொண்டு அமைப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையமும், 38 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையங்களும் 24 மணி நேரமும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கட்டுப்பாட்டு மையங்களை பொதுமக்கள் 1070 மற்றும் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும், பேரிடர் காலங்களில் மீனவர்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு குறித்த தகவல்களை முன்கூட்டியே வழங்கி அவர்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்க தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை துவங்கும்போது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிற்கு இயல்பான மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அரசு துறையினுடைய செயல்பாடும் பொதுமக்களின் எண்ணமும் ஒன்றிணைய வேண்டும். இயற்கையை எதிர்கொள்ளும் மனநிலையை மக்களுக்கு முதலில் உருவாக்க வேண்டும். அதற்காக முன்னெச்சரிக்கை முயற்சிகளாக அரசு எதையெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மக்களோடு இணைந்து இருக்கும்படி நீங்கள் திட்டமிட வேண்டும். இந்திய வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட அரசு அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை செய்திகள், சமூக ஊடகங்கள், அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் உடனுக்குடன் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். பேரிடர் காலங்களில் நன்கு சேவையாற்றக்கூடிய தன்னார்வ தொண்டு அமைப்புகளை நீங்கள் தயவு செஞ்சு ஊக்கப்படுத்தணும். சென்னையில் மாநில அரசு கட்டுப்பாட்டு மையமும், 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையங்களும் 24 மணி நேரமும் உரிய துறை அலுவலர்களோடு அது செயல்பட வேண்டும். இந்த மையங்களை பொதுமக்கள் 1070 மற்றும் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களை மீட்கும் போது மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் உடனடியாக கிடைக்க மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார்.